வணக்கம். இன்றைக்கி ஒரு நோட்டீஸ் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஐடிஐ முடித்தவங்களுக்கு வந்து ட்ரேட் அப்ரண்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் ஒன்று, ஒரு பிக்கஸ்ட் சான்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ட்ரேட் அப்ரண்டிஸ் வந்து ஒரு அப்ரண்டிஸ் மேலா அப்படின்னு சொல்லி 2022 இந்த வருஷத்துக்கானது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மாவட்ட அளவிலான தொழில் பழகுனர் பயிற்சி சேர்க்கை முகாம் அப்ரண்டிஸ் 2022 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் வந்து கவர்மெண்ட் ஐடிஐ கேம்பஸில் திருவரம்பூரில் இருக்குது, அங்கே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டேட் வந்து 21/4 அன்னைக்கு, இன்னைக்கு வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன், அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இதை யார் பண்ணுறது அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறாங்க இதை. ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த அப்ரண்டிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணால் என்ஏசி அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுப்பாங்க, நேஷ்னல் அப்ரண்டிஷிப் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு என்ஏசி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இந்த அப்ரண்டிஸ் வந்து எவ்வளோ டியூரேஷன், எவ்வளோ நாள், இதுக்கு ஸ்டைஃபண்ட் என்ன அப்படின்ற டீட்டெயிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் ஐடிஐ முடிச்சிருக்காங்களோ, புதுசாக இந்த வருஷம் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணவங்க, லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்ரண்டிஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. உங்கள் ரிலேட்டிவ்ஸு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்குது, ஒரு 4-5 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே இது எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் வந்து இதில் அப்ளை அட்டன் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஐ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், என்ஏசிவிடி அதாவது நேஷ்னல் வெக்கேஷ்னல் ட்ரைனிங் அந்த மாதிரியும், இல்லை ஸ்டேட்டு வெக்கேஷ்னல் ட்ரைனிங் எஸ்சிவிடி அப்படின்ற மெத்தடில் வந்து ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும். 10th வந்து 50% மார்க் வந்து எடுத்திருக்கணும். இது ரெண்டு தான் இதோட பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸு. ஸோ இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க இந்த இது அப்ரண்டிஸை ட்ரைனிங்கை வந்து அட்டன் பண்ண முடியும். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டு தேவைங்கிறத பார்த்துக்கங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த டாக்குமெண்ட்டையும் மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ நான் சொல்ல போகிற எல்லா டாக்குமெண்ட்டும் ஒரிஜினல் கையில் வச்சுக்கோங்க, ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி கையில் வச்சுக்கோங்க, 2 passport size ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, அதிலே நோட் பண்ணியிருப்பேன். ஸோ 10th standard மார்க் ஷீட்டு, ஐடிஐ மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு யார் யார் என்ன கம்யூனிட்டியோ அவங்களோட சர்டிஃபிகேட்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ் இருக்கணும், அண்டு பிஹெச் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு காப்பி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, இது எல்லாமே ஒரிஜினல் எடுத்துக்கணும், ப்ளஸ்ஸு ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கணும். ஸோ இந்த அப்ரண்டிஸ் மேலால் வந்து என்னென்ன கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்கள், மாநில அரசு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளி, சென்ட்ரல் ஒர்க் ஷாப் ரயில்வேஸு இவங்க ரெண்டு பேரும், அப்புறம் மாநில அரசு நிறுவனங்கள்னு பார்த்திங்கன்னா ஆவினு, தனியார் நிறுவனங்களில் டால்மியா, எக்ஸ்ட்ரான் எலக்ட்ரானிக்ஸு, டிவிஎஸ்ஸு இவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதில். அதுக்கப்புறம் சின்ன சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இவங்க எல்லாமே பங்கேற்கிறாங்க. ஸோ நிறைய பேர் அப்ரண்டிஸ் வந்து எடுக்க போகிறாங்க இந்த மேளா மூலமா, யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, புதுசாக அப்ரண்டிஸ் முடித்தவங்க வந்து, சாரி, புதுசாக ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து அப்ரண்டிஸ் இந்த வெப்சைட்டில் போயிட்டு இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஏற்கனவே முடிச்சிருக்கவங்க இதை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த www.apprenticeshipindia.gov.in அப்படின்ற அந்த வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும், அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இதுவும் சேர்த்து அதோடு எடுத்துகிட்டு போகணும். ஏற்கனவே பண்ணவங்க வந்து பண்ண தேவை கிடையாது, பண்ணாதவங்களுக்கு இதை பண்ணி இதோட இந்த காப்பியும் எடுத்துகிட்டு போகணுங்க. ஸோ இந்த அப்ரண்டிஸோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 year இருக்கும். இந்த ட்ரேடு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் அப்படின்ற நேமில் இருக்கும். இது அப்ரண்டிஸ் ஆக்ட்டு 1961 பிரகாரம் இதை டியூரேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மற்ற எல்லாமே இந்த ஆக்ட் பிரகாரம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்டைஃபண்ட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 7,000-10,000 வரைக்கும் இருக்கும் பர் மந்த்துக்கு. ஒரு மாதத்துக்கு 7,000-10,000 வரைக்கும் வந்து ஸ்டைஃபண்ட் தருவாங்க, அது அந்தந்த கம்பெனியை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இது முடிச்சிங்க அப்படின்னா வந்து என்ஏசி நேஷ்னல் அப்ரண்டிஷிப் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க.
அடுத்தது முக்கியமான விஷயம், ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி திருச்சிராப்பள்ளியில் எத்தனை பேர் அப்ரெண்டிஸ் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதோட டேட்டா தான் இது. டோட்டலாக வந்து ஒரு 10 ட்ரேடுக்கான வேகன்சிஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ மிஷினிஸ்ட் வந்து 62 பேர், ஃபிட்டர் 42, டர்னர் வந்து 15, எலக்ட்ரிஷியன் 10, எம்எம்டிஎம் வந்து 5 மெம்பர்ஸு, மிஷினிஸ்ட் கிரைண்டர் 10, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் வந்து 5, மெக்கானிக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் ஏசி அவங்க வந்து 2 பேர், வெல்டர் 5 நம்பரு, அண்டு மெக்கானிக்கு மோட்டார் வெஹிக்கிள் வந்து 2 பேர் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் அவங்களுக்கு தேவையான அப்ரெண்டிஸை வந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. யாரெல்லாம் அப்ரெண்டிஸ் பண்ணணும்னு கவர்மெண்ட் செக்டாரில் அப்ரெண்டிஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்களாம் இந்த மேலால் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்டு இங்கே ஓஎஃப்டியோட ஸ்டைஃபண்டு பார்த்தீங்க அப்படின்னா 8,050 ருபீஸ் வந்து பர் மந்த்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அப்ரெண்டிஸ் முடிச்சதுக்கப்புறமேட்டு இங்கே ஜாப் இங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. இது அதை நோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. இதை கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ஒரு 5 டேஸ்க்குள்ளே எல்லோரும் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்கள். தேங்க்யூ.